ஸோ ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு டிராவல்ஸ் ஃபார் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பஜாஜ் பல்சர்லேருந்து 250cc ஒரு பைக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பைக்னு சொல்லி பார்க்க போறோம், அதோட ஃபர்ஸ்ட் லுக், அதை பற்றி சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பல்சர் 250 வந்து ரெண்டு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா பல்சர் F250 அண்ட் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா பல்சர் N250. ஸோ F250ங்கிறது பார்த்தீங்கன்னா செமி ஃபேர்ட் பைக்கு, டிஸ்கவர்லேருந்து எதாவது இனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா N250 பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் நேக்கட் வெர்ஷன் இருக்குது, லைட்டாக பார்க்கறதுக்கு அப்பாச்சி மாதிரியே இருக்குது. ஸோ 250cc பைக் கூலிங் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆயில் கூலிங் சிஸ்டமாக இருக்குது. ஸோ NS200 பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கைண்ட் ஆஃப் ஸோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 24.5 PS பவராக இருக்குது. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 21.5 Nm டார்க்காக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் கைண்ட் ஆஃப் எகைன் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. NS-ல 6 gear இருக்குது, அண்ட் திருப்பி இதில் வந்து 5 gear இருக்கிறது கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்லேருந்து ப்ரொஜெக்டர் லைட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300mm இருக்குது. அண்ட் பேக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 230mm இருக்குது. பைக்கில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டிருக்கு, இன்கேஸ் நீங்கள் லாங் ட்ரைவ் போனால் அதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165mm இருக்குது. ஸோ கம்பேர் டு த NS பார்த்தீங்கன்னா NS-ல பார்த்தீங்கன்னா 168 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3mm வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதோட கிராப் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 162 kg இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ பல்சர் எஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்குது. அண்ட் பல்சர் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,38,000 இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸோரூமோட ப்ரைஸு. ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸோரூமோட ப்ரைஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலஜன்லேருந்து. ஸோ சேஃப்டி சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரேசிங் ரெட், ஸோ ஒன்று ரெட் கலர். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னோ கிரே, கிரே கலர் வந்து டெக்னோ கிரேனு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 37mm கொடுத்துருக்காங்க டெலஸ்கோப்பிக்கு. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் வித் நைட்ரிக் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா 100x80x17 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா 130x70x17 inch அலாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எதிர்ப்பார்த்த கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கிளாக் இருக்குது, ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குது, அண்ட் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம்னு சொல்லி காட்டுவதில். இதோட சைலன்சரோட டிசைன் பார்த்தா டாமினர் 400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுசுகி SF150 அண்ட் 250 டிசைன் மாதிரி இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த பைக் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லிருங்க. ஸோ பார்க்குறோம் மத்த யாருக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சிருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபை ஆகும். ஸோ இதோட சொல்லி முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அண்டில் தன் சைனிங் ஆஃப்.